புதிதாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாக இரு. சாய்ந்து கிடக்கும் உன்னை சரித்திரம் படைக்க தட்டி எழுப்புவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-45-96-965. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா சார். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ரொம்ப எளிமையான குட்டி குட்டி பரிகாரங்கள் செஞ்சாங்க சார். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்ற மாதிரி அதனுடைய எஃபெக்ட் அப்படிங்கறது மிகப்பெரிய அளவுல இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க நாங்க வந்து காலையில எழுந்தது முதல் இரவு படுக்கும் வரை பரிகாரம் பரிகாரம் பரிகாரம்னு அது பின்னாடியே எங்க வாழ்க்கையோட ஓடிட்டு இருக்கோம் சார். ஆனா அதனுடைய ரிசல்ட் அப்படிங்கறது காணல் நீர் மாதிரி எட்டா கனியாவே இருக்கு சார். அன்று பழித்த பரிகாரம் இன்று பழிக்காததன் காரணம் என்ன? இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது. உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக் கொள் என்பது அடியன் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவதுமா இந்த உலகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய காந்த சக்தியால் நிறைந்தது அப்படின்றது நமக்கு நன்றாகவே தெரியும். அதாவது காந்த சக்தி எங்கு நிறைந்து இருக்கின்றதோ அந்த இடத்துல வந்து நவகிரக கதிர்வீச்சுகளுக்கு வேலை இல்லை. அதாவது வந்து கெட்ட கதிர்வீச்சுகளை நமக்கு தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமையை எது பெறுகிறதுனா இந்த மிகப்பெரிய காந்த சக்தி தான். அப்போ இந்த இடத்துல எந்த இடத்தில் காந்த சக்தியினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததோ அந்த இடத்துலதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆலயங்கள் அமைக்கப்பட்டது, சரிங்களா? அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் வந்து தவம் சென்றார்கள். சோ காந்த சக்திகள் நிறைந்த இடமே அங்கு ஆலயம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதாவது பரிகாரத்தை பொறுத்தளவுல பல வழிகள்ல இருக்கிறது. காந்த சக்தியின் மூலம் நம்மளால என்ன பண்ண முடியும்னா நவகிரக கதிர்வீச்சுகளை நிறுத்த முடியும். நம் மனதினுடைய ஆளுமையாலையும் நம்ம இந்த நவகிரக கதிர்வீச்சுகளை நமக்கு வந்து தடுத்து நிறுத்த முடியும். அதாவது பரிகாரம், அதாவது பரிகாரம் எதற்கு செய்யப்படுகிறது நான் அடிப்படையில் சொல்றேன். அதாவது நாம் செய்த விதிப்பயனை குறிப்பது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான். அந்த விதிப்பயனுடைய நிலைப்பாட்டை தீமையாகவோ நன்மையாகவோ அதிகமாக தருவது வந்து பாத்தீங்கன்னா ராகு. அதே போல நாம் செய்த விதிப்பையனுடைய வெளிப்பாட்டை முழுமையாக தடுத்து நிறுத்தி அதில் விடுதலை செய்வது யாருன்னா கேது. அப்ப ஆக மொத்தம் இங்க வாழ்வியல்ல சனி ராகு கேது இவர்களை தவிர நாம் செய்த கர்மாக்கள் வேறு உருவில் நம்மை வந்து நெருங்காது என்பதை நாம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கிரகங்களுடைய காரக கதிர்வீச்சுகள் எங்கு தோற்கடிக்கப்படுகிறதோ அதுதான் பரிகாரம் செய்யக்கூடிய இடம் என்று நம்மளுடைய முன்னோர்கள் தேர்ந்தெடுத்து வைத்தார்கள். அப்போ பரிகாரம் செய்யக்கூடிய இடங்கள் அந்த காலத்துல எதுவாக இருந்தது நீங்க கேட்டீங்க இல்லையா? அதாவது பரிகாரம் அந்த காலத்துல வெற்றி பெற்றது, இன்று தோல்வி பெற காரணம் என்ன? அதாவது அந்த காலத்துல பரிகாரம் அப்படின்றது பார்த்துட்டேல்னா செய்யக்கூடிய இடமாக ஆற்றங்கரை இருந்தது, கிணறு இருந்தது, கடற்கரை இருந்தது, கோசாலை இருந்தது, அதற்கு பிறகாக சித்தர்கள் தவம் செய்யும் இடத்தில் இருந்தது, நாயன்மார்கள் பாடப்பெற்ற திருத்தலங்களில் இருந்தது. அதாவது குருவினுடைய பாதங்கள் வந்து நின்ற இடம் பரிகார திருத்தலமாக அமைந்தது. அதே போல வந்து குகை கோவில்கள் பரிகார திருத்தலமாக அமைந்தது. ஆனா இன்னைக்கு இந்த இடத்துல கிணறு இருக்கிறதா, கிணற்றுக்குள்ள தண்ணி இருக்கிறதா, ஆறு இருக்கிறது ஆற்றுல தண்ணி போறதா, கடல் இருக்கிறது கடல்ல சுத்தமா இருக்கிறதா? அப்போ இந்த இடத்துல நம்ம அடிப்படையில நன்றாகவே புரிந்து கொள்ளணுமா நம்மளுடைய ஜோதிட ரகசியத்துல, அதாவது நெருப்பு நிலம் காற்று நீர் இப்படிதான் வந்து ராசிகள் வந்து பிரிக்கப்படுது, புரியுதுங்களா? அதாவது நெருப்பை நிலம் வந்து தும்சம் செஞ்சிடும், நிலத்தை காற்று வந்து அழிச்சிடும், காற்றை நீர் அரிச்சிடும், நீரை விட வலிமையானது ஆகாயம். அதாவது ஆகாயம் வந்து மத்திம ராசி கட்டம்னு சொல்லப்படுது. இப்ப இந்த இடத்துல இறுதி கட்டமாக ஒரு மனிதனுடைய நிலையில அவனுடைய கர்மங்களை தும்சம் செய்யணும், சுத்தப்படுத்தணும்னா அந்த இடத்துல ஆற்றங்கரை குளத்தங்கரை கிணற்றடி இதுதான் பயன்படுத்தப்பட்டது. நம்மளுடைய அனுபவத்துல நம்ம நல்லாவே பார்த்திருக்கோம், ஒருத்தர் மன ரீதியாகவே பாதிக்கப்பட்டிருந்தாருன்னா கிராமத்துல உள்ள 9 கிணற்று தண்ணீரை எடுத்துட்டு வந்து அவர் குளிக்க வைங்க, அப்படி குளிக்க வைக்கும் பொழுது அவருக்கு எப்பேற்பட்ட ஏவல் பில்லி சூன்யமும் நீங்கி விடும் அப்படின்னு நம்ம சொல்றோம். கடலையே நம்ம மகாலட்சுமிய பாக்குறோம். சோ இந்த இடத்துல ராகு கேதுக்களை வந்து தும்சம் செய்யக்கூடிய நிலையை அந்த இடங்கள் எல்லாம் பெற்றது,
புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு அனைத்துமே அது எப்படி ஆகி இருக்கிறது என்றால் செயற்கையாக மாறி இருக்கிறது. புரியுதுங்களா? அதாவது அந்த காலத்துல வந்து சூரிய பகவான், ஆனா இன்னைக்கு சூரியனுடைய பரிணாம வளர்ச்சி தான் எல்இடி லைட். புரியுதுங்களா? அப்ப சூரியனால் கொடுக்கப்பட்ட அந்த ஆற்றலை இன்னைக்கு எல்இடி லைட் கொடுக்குமா அப்படின்னா அதுல ஒரு கேள்விக்குறி. அப்ப வாழ்வு முழுவதும் ராகு என்ற மாற்றத்தை நோக்கி, ராகு என்ற கலியுகத்தை நோக்கி நாம் பெயர்ந்து கொண்டிருப்பதனாலே இந்த இடங்கள் எல்லாம் நம் செல்லாத போது அங்கு வந்து காந்த கதிர்வீச்சுகள் இன்னைக்கு என்ன பண்றது, குறையிறது. வீட்டுக்குள்ள கிணற்ற வெற்றி குறிச்சான், நோய் இல்லாமயே வாழ்ந்தான். ஆற்றுல குளிச்சாங்க, நோய் இல்லாமயே வாழ்ந்தாங்க. கடல்ல குளிச்சாங்க, நோய் இல்லாமயே வாழ்ந்தாங்க. கோசாலையோடு ஒன்றோடு ஒன்று பிணைந்திருந்தாங்க, எந்த பரிகாரமும் செய்யவில்லை. புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணுமா, பரிகாரம் செய்யக்கூடிய இடங்களாக இவைகள் இருந்தால், நான் சொல்ல வரது புரியுதுங்களா, எது வேணுமானாலும் இருக்கட்டும், எந்த நிலைப்பாடாக வேண்டும் இருக்கட்டும், எந்த விஷயத்துக்காக வேணாலும் நீங்க பண்ணுங்க, ஆனால் இந்த இடங்களில் மட்டுமே நாம் செய்யக்கூடிய பரிகாரங்கள். இன்னைக்கும் நீங்க கிராமப்புறத்துல பார்க்கலாம், கிராமப்புறத்துல பாரம்பரிய ஜோதிடர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவாலாம் வந்து கலத்திர தோஷம் கழிக்கிறதுக்கு முக்கியமான தோஷங்கள் பாலரிஷ்டம் எல்லாத்துக்குமே வீட்டுல செய்யவே மாட்டா. புரியுதுங்களா? எங்க போவாங்க அப்படின்னா ஆற்றங்கரை, குளத்தங்கரை, கடற்கரை, கோசாலை, ஜீவசமாதிகள், இப்படிதான் கூட்டிட்டு போவாங்க. அப்படி பண்றவாளுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க, உடனடி தீர்வு கிடைத்தது மிக குறைந்த செலவில். புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு உலகமும் செயற்கையாகவே மாறியது, பரிகாரமும் நீங்கள் செயற்கையாகவே ஆனது. அதான் சொல்ற இல்லையா? சரிங்க சார், இப்ப பரிகாரம் பண்றவங்களை ஒரு பக்கம் விட்டுருவோம். நீங்க சொல்ற அற்புத பொக்கிஷமான இந்த ஆறு, கடல், கிணறு, இது கூட ஒன்றே இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருன்னு பார்த்தா கடல் மகாலட்சுமி மீனவர்கள். அவங்க கூடவே தான் இருக்காங்க, பிறந்ததுல இருந்து இறுதி நாள் வரை கடல் கூடவே தான் இருக்காங்க. ஆற்றங்கரையில வண்ணான்கள் இருக்காங்க, கிணற்றில் வந்து அந்த கிராமத்து மக்கள் இருக்காங்க. இது கூடவே பொக்கிஷத்தை தன் கூடவே வச்சிட்டு இருக்கிற அந்த மனிதர்களின் வாழ்க்கையும் கஷ்டத்துல தானே சார் இருக்கு. அதாவதுமா, இன்னைக்கு கடல் சுத்தமா இருக்கிறது நீங்க சொல்றீங்களா? கடல் வந்து சுத்தமா இருக்கிறதா? ஆற்றங்கரையில முதல்ல எந்த ஆறுல சரியான நீர் போறதுன்னு நீங்க சொல்றீங்க? புரியறதுங்களா? எந்த இடத்திலயுமே எந்த வழியிலுமே நன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா, சந்திரன் அப்படின்றது மனம். அதாவது பரிகார வெற்றியை நம்ம எப்படி புரிஞ்சுப்போம், மகிழ்ச்சியின் வாயிலாக. அப்ப அந்த இடத்துல மகிழ்ச்சி துன்பம் இது இந்த ரெண்டு விஷயத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா நம்மளுடைய மனம் தான். அப்ப மனம் என்றால் சந்திரன், சந்திரன் அப்படின்னா யாரு, நீர். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல கிணறு அப்படின்றது வந்து சந்திரன் கேது. புரியுதுங்களா? கடல் அப்படின்றது வந்து சந்திரன் ராகு. அப்போ பெரிய பரிகாரங்களை வந்து கடற்கரையிலும், சிறிய பரிகாரங்களை வந்து பாத்தீங்கன்னா கிணற்றங்கரையிலும், அதே போல வந்து மத்தியமமான தர்ப்பண நிலையை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஆற்றங்கரையிலும் நாம கொடுக்கறோம். இதுல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா, மனிதன் பிறந்த பனிக்கூடம் வரையிலும் நீருடைய தொடர்பு. மனிதன் பிறக்கும் பொழுதும் நீர் வெளியே வந்து பிறக்கிறான். புரியுதுங்களா? சந்திரன் கேது. புரியுதுங்களா? அதே போல மனிதன் இறக்கும் பொழுதும் நீரை வெளியே விட்டு இறக்கிறான். இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், மனம் என்ற மிகப்பெரிய ஆற்றல், சந்திரன் என்ற ஒரு மிகப்பெரிய ஆற்றலோடு ராகு கேதுக்கள் இங்கு ஒன்றிணைகிறது. ராகு கேதுக்களை நாம் தும்சம் செய்யணும்னா இந்த இடத்துல ஆற்றங்கரையை விடுங்க, குளத்தங்கரையை விடுங்க, கோசாலை, அந்த கோலை கூட இன்னைக்கு கலப்படம் வந்துருச்சு, ராகு என்ற சேர்க்கை வந்துருச்சு. சோ எந்த வழியில நமக்கு வந்து காந்த விசைகள் வந்து அதிகமாக இருக்கிற இடம் எந்த வழியில் நமக்கு கிடைக்கிறது? இன்னைக்கு ஆலயங்கள்ல வந்து தீப ஜோதியில பார்த்தா காந்த கதிர்வீச்சுகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு முக்கால்வாசி ஆலயங்கள்ல லைட் போட்டாச்சு, கிரைனைட் போட்டாச்சு, பகவானை வந்து ஒரு பொம்மை போன்று சித்தரிக்க கூடிய சூழலுக்கு இன்னைக்கு வந்தாச்சு. சோ இப்போ இந்த இடத்துல இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சம் நானே சொல்லிட்டு இருக்கேன், பிரபஞ்சமே செயற்கையாக மாறும் பொழுது அன்றொரு காலத்தில் இயற்கையில் சொல்லப்பட்ட பரிகாரங்கள் இன்று திணிக்கும் பொழுது அது எப்படி சாத்தியமாக மாறும்? புரியுதுங்களா? செயற்கையாக தன்னையும் நம்மையும் மாற்றி அமைத்ததே இந்த இறைவன் தானே சார். இறைவன் மாத்தலமா, நாம தான் மாத்தி இருக்கிறோம், யுகத்தினுடைய மாறுபாடு. அதுதான் சொல்ல வர, இன்னைக்கு வந்து சூரியனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது அன்றைக்கு அரசன், இன்றைக்கு முதல்வர். புரியுதுங்களா? அதே போல வந்து செவ்வாயினுடைய பரிணாம வளர்ச்சி, அன்றைக்கு முருகன் தளபதி, இன்றைக்கு வந்து ராணுவமும் போலீஸும். புரியுதுங்களா? சோ ஒவ்வொரு கிரகத்தினுடைய பரிணாமத்தினுடைய வளர்ச்சியில் தான் நாம இருக்கிறோம். ஆக ஜோதிடத்தினுடைய பரிணாம வளர்ச்சியிலுமே நாம இருக்கிறோம். அப்ப நான் சொல்வது என்ன, இந்த ஜோதிடத்தில் உள்ள பரிணாம வளர்ச்சியினுடைய நிலைப்பாடு இந்த செயற்கை முறையினால் தீர்க்கப்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை அப்படின்றத சொல்றேன். அப்ப இப்படிப்பட்ட இயற்கை சூழல்கள் எங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதோ, எங்கு இருக்கிறதோ, அங்கு சென்று மனிதன் இந்த நவகிரக கதிர்வீச்சுகளுடைய தாக்கத்திலிருந்து கட்டாயமாக தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். எப்பேற்பட்ட விதியினுடைய வினை அவன் வாழ்வில் விளையாடினாலும் அதிலிருந்து கட்டாயமாக அவர்கள் வெளிவர முடியும் என்பது நான் கண்ட அனுபவ உண்மை. அற்புதமான விளக்கம் சார். நீங்க சொன்ன அந்த டெவலப்மெண்ட் தான் இங்கிருந்து சந்திரனுடைய கதிர்வீச்சை ஈர்க்கிறதுக்கு பதில இவனையே கொண்டு போய் சந்திர மண்டலத்தில் இறக்கி இருக்கே சார். இதற்கான காரணமும் டெக்னாலஜி தானே. நம்ம படுற கஷ்டத்துக்கு எல்லாம்
எல்லாம் பரிகாரம் பலிக்காம போறதுக்கான காரணி என்ன அப்படினாக்க நாம வந்து செயற்கையோட ஒன்று இணைந்தது தான் டெக்னாலஜி டெவலப்மென்ட் அப்படினு சொன்னீங்க ஒத்துக்கிறேன் சார் ஆனா இந்த டெக்னாலஜி டெவலப்மென்ட் தான் பாத்தீங்கன்னா அன்னிக்கு நிலா இங்கே வா வான்னு பாடிட்டு இருந்த நம்மளுடைய ஆளுங்க வந்து நிலாலயே போய் காலடி எடுத்து வைக்கறாங்க இங்கே இருந்து சந்திரனோட முழு கதிர்வீச்சை ஈர்க்கிறதுக்கு பதிலா அங்கேயே போய் நாம நிக்கிறதுக்கான ஒரு வழியையும் கொடுத்தது டெக்னாலஜி தானே சார் இத எப்படி சார் நம்ம வந்து தள்ளி போறோம் அப்படினு சொல்றீங்க அதாவதுமா இந்த இடத்துல ஒரு மனிதன் வந்து எளிமையாக அடைய வேண்டிய விஷயங்களை எல்லாமே வலிமையாக மாற்றி இருக்கிறது அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் இன்னைக்கு எத்தனை பேர் வந்து விவாகம் மாற்றம் அதாவது விவாகம் அப்படின்றது நடந்து எத்தனை பேர் இன்னைக்கு செயற்கை கருத்தரிப்பு குழாய் செய்றாங்கன்றது நமக்கு தெரியும் இல்லையா இது மாற்றியது எது சந்திரனுடைய பரிணாம வளர்ச்சி தேவையில்லாத உணவுகள் அதாவது இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா நம்மளுடைய வாழ்க்கையை வேகமாக்கியது நீங்கள் என்கிட்ட என்ன கேள்வி கேட்டீங்க எங்களுடைய பரிகாரம் ஏன் வெற்றி பெறவில்லை அதுதான் உங்களுடைய கேள்வி புரியுதுங்களா இந்த இடத்துல நான் அதாவது ராகு கேதுக்கள் வந்து மனிதனுடைய வாழ்க்கையையும் செயற்கையையும் அதிகமாக்கி இருக்கிறதே தவிர பரிகாரத்துல வெற்றி கொடுக்கல இல்லையா ஏன் வெற்றி கொடுக்கல அதாவது அதனுடைய தும்சம் செய்யக்கூடிய நிலையிலிருந்து நாம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா வெளியில நம்ம வந்துட்டோம் இன்னைக்கு ராகு கேதுக்களுடைய ஆளுமையை நம்ம உலகத்துல வச்சிருக்கோம் அப்ப அவர்களுடைய ஆளுமையை வச்சுட்டு குரு என்ற பரிகார நிமித்தத்தை நாம போயிட்டு இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா 100 பேர் கோட் சூட் போட்டு போறா நாம வந்து வேஷ்டியோட போனா 100 பேரும் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி பாக்குற மாதிரி இருக்காங்க ஆனா அன்றைக்கு அது வேறு மாதிரி இருந்தது புரியுதுங்களா அப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமா இயற்கையாக நவகிரக கதிர்வீச்சுகளை கட்டுப்படுத்திய மனிதனுடைய ஆளுமை இன்று செயற்கையினால் வீணாகி விட்டது என்று நான் சொல்றேன் புரியுதுங்களா தமிழகத்துல வந்து ஆன்மீக பூமி அப்படின்றது இன்னைக்கும் நிதர்சனமான உண்மை ஆனால் இப்ப வந்து ஒரு சில இடங்கள் நான் சொல்வது போல இருக்கிறது மக்கள் பயனடைந்து கொண்டு வாழ்கிறார்கள் ஆனா நீங்க கேப்பீங்க பாத்தீங்களா அபார்ட்மெண்ட் லைஃப் நகர வாழ்க்கை இவர்கள் தான் வந்து உங்களை போல வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிகழ்வு என்ன அப்படின்றது தெரியாம இருந்துட்டு இருக்காங்க சோ அவர்களுக்கு எல்லாவற்றிற்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான இயற்கை சார்ந்த சூழல்கள் தான் அவர்களுடைய கர்ம விதியினுடைய வலியை குறைக்கும் அவர்களுடைய நினைப்பை வந்து நிறைவேற்றி வைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய எண்ணத்தை நிறைவேற்றி வைப்பது அப்படின்றது தான் நான் சொல்லியிருக்கேன் இந்த இடங்கள் எல்லாமே நிச்சயமா இயற்கையோடு இழைந்து வாழ்வதுதான் சால சிறந்ததுன்னு சொன்னீங்க இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு ஒரு நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க மற்றும் லக்னம் சொல்லுங்கம்மா லக்னம் பரவாயில்ல என்ன கேட்கணும் உங்களுக்காக இரண்டு கேள்விகள் சரிங்கம்மா சாரோட பதிவுகள் எல்லாமே பார்த்து நான் ஒரு நல்ல வாஸ்துப்படி உள்ள வீட்டுதான் வரணும் அப்படின்னு பார்த்துதான் வந்ததுங்க ஓகே நன்றி வீடு வந்து வாஸ்துப்படி நல்லா இருக்குங்க எல்லாமே கரெக்டா இருக்குங்க ஓகே செப்டிக் டேங்க் வந்து தென்கிழக்குல இருக்குங்க அது வந்து நான் இப்பதான் வந்து நோட் பண்ணங்க ஓகே இரண்டாவது கேள்வி அம்மா இரண்டாவது கேள்வி என்னோட வீட்டுல ஹால்ல சிட்டுக்குருவி கூடு கட்டி இருந்ததுங்க ஓகே அது வந்து இப்போ வடக்குல இருந்து வந்து வந்து போகுங்க அது ஃபேன்ல வந்து அடிபட்டு புதன்கிழமை வணக்கம்மா அதாவது அடிப்படையில நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் சிட்டுக்குருவி வீட்டுல வந்து கூடு கட்டுறது வந்து மிக நல்ல ஒரு விஷயம் அதாவது சிட்டுக்குருவி எங்கு இருக்கிறதோ அங்கு வந்து ராகுவினுடைய கதிர்வீச்சுகள் சுத்தமா இருக்காது வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல சாத்வீக அதிர்வுகள் இருக்கிறதோ அங்குதான் வந்து சிட்டுக்குருவி கூடு கட்டும் புரியுதுங்களா அந்த இடத்துல அது இறப்பை நமக்கு வந்து வெளிக்காட்டி இருக்கிறதுனால சற்று நீங்கள் ராகுவினுடைய கதிர்வீச்சில் அதிகமாக இருக்கிறீர்கள் அப்படின்றது இந்த இடத்துல புலப்படுறது ரெண்டாவது தென்கிழக்குல செப்டிக் டேங்க் இருக்கிறதுன்னு நீங்க சொல்றீங்க இதற்கு மாற்று பரிகாரமாக நீங்க என்ன பண்றீங்கன்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கம்பளி போர்வை 4 போர்வை வாங்கி என்ன பண்றீங்கன்னா மறக்காம தானம் கொடுத்துருங்க அருகாமையில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில்ல போயிட்டு திரிசூலம் வந்து தானம் பண்றது ரொம்ப நல்லது திரிசூலத்தை வந்து அம்பாள் கையில நீங்க தானமா கொடுங்க அது மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல வாழ்க்கையை அது ஏற்படுத்துமா வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க நன்றிமா நன்றி நன்றி நன்றிமா அடுத்த
என்னோட கல்யாணத்துக்கு சொல்லியிருந்தாங்க மேம், அது மட்டும் நடக்கல. அடுத்து ரெண்டு விஷயம் மேம், என்னோட கல்யாணம் ஒண்ணு, அடுத்து என்னோட தம்பி வந்து நல்ல பாம்பு அடிச்சுட்டாரு மேம், அதுக்கு என்ன பரிகாரம் கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஓகேப்பா, அதாவது பொதுவாக சர்ப்பங்களை வந்து நம்ம எக்காரணத்தை முன்னிட்டும் அடிக்கவே கூடாது, சர்ப்பங்களையும் அடிக்கக்கூடாது, கருவையும் கலைக்கக்கூடாது. இது இரண்டு விஷயத்திற்குமே இந்த உலகத்தில் வந்து மன்னிப்பு அப்படின்றது சற்று குறைவுன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் மாற்று வழி என்ன பண்ணுறீங்கன்னா, கோதானம் என்பது ஒரு சிறந்த வழி, அல்லது வந்து கோவை பராமரிப்பது ஒரு மிக சிறந்த வழி. ஒரு கோவை நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதை நீங்கள் நல்லா பராமரிக்கும் பொழுதோ அல்லது நல்லாக பராமரிப்பவற்ற தானம் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயமா. அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய திருவனந்தபுரத்துல அனந்த பத்மநாப சுவாமியை போயிட்டு வழிபட்டு வர சொல்லுங்க. அதுல குறிப்பா ஆயில்ய நட்சத்திரத்துல போய் வழிபட்டா இந்த சர்ப்ப தொடர்பான விஷயங்கள் எல்லாமே பிரீதி ஆயிடும். அதே சமயத்தில் உங்களுடைய சகோதரருக்கும் நல்ல வாழ்வை அது ஏற்படுத்தி தருமா. வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்களுக்காக தான் மேம். ஓகேம்மா, உங்களுடைய ராசி, நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க. கும்ப ராசி, அபிஷ நட்சத்திரம் மேம். ஓகேம்மா, லக்னம்? லக்னம் சரியில்லைங்க. பரவாயில்லம்மா, என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? இந்த பூமி பிரச்சனையே தீரமடைங்க, 4 வருஷமா கோர்ஸ் போயிட்டு இருக்கீங்க. ஓகே அம்மா, கவலையப்படாதீங்க, இதற்கான தீர்வுகளை இப்ப சார் கொடுப்பாரம்மா, கேட்கலாம். வணக்கம்மா. அதாவது பூமி பிரச்சனைனா, அதாவது வீடு கட்டுற இடம் சொல்றீங்களா, அல்லது வந்து விவசாய நிலம் சொல்றீங்களாமா? விவசாய பூமி. ஓகேமா, இது வந்து பாரம்பரியமா பூர்வீகமா வந்திருக்கிறதா? ஓகேமா, அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னா, பூமி பிரச்சனை அப்படின்னாலே பூமியிலிருந்து சுயம்பாக வந்த தெய்வங்களுடைய வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குமா. அதாவது விருத்தாஜலம் அருகே வந்து பாத்தீங்கன்னா, முருகப்பெருமானே சுயம்பாக கொளஞ்சியப்பர் என்ற நாமத்தோடு விளங்குகிறார். அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க, கட்டாயமா ஒரு 2 பௌர்ணமியோ அல்லது வந்து ஒரு 6 செவ்வாய்க்கிழமையோ நீங்கள் தொடர்ந்து செல்லும் பொழுது, அதுவும் குறிப்பா உங்களுடைய அனுபவத்துல சுயம்புவாக எந்தெந்த இறைவன் எல்லாம் பூமியிலிருந்து வந்திருக்கிறார்களோ அந்த கோவில்கள்லாம் பட்டியல் எடுத்து வச்சுக்கோங்க, அதை போய் வழிபட்டு வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அது சாதகமான பலனை ஏற்படுத்தும். வாழ்த்துக்கள் சார். நீங்க சொன்ன மாதிரி இயற்கையை விட்டு நாங்க ரொம்ப தூரம் தள்ளி வந்தாச்சு சார், இப்ப எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஆனா சக்சஸ் மட்டும் எங்களுக்கு 100% கிடைக்கணும் சார், அதற்கு ஒரு வழி கொடுங்க. இன்றளவும் நான் சொல்றேமா, நான் சொல்லக்கூடிய கோசாலை, நான் சொல்லக்கூடிய கடற்கரை, புரியுதுங்களா, நான் சொல்லக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள், அது போல குருவினுடைய பாதங்கள், இறைவனுடைய பாதங்கள் இருந்த இடம், அதே போல சுயம்புவாக வந்த மூர்த்திகளுடைய திருத்தலம் இன்றளவும் நம்மளுடைய பூமியில இருக்கிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய மனம் சரியான நேர்மறையான எண்ணங்களை பெறுதுன்னா அதை விட நவகிரக கதிர்வீச்சை வெல்றதுக்கு வேற மாற்று வழியே இல்லை அப்படின்றதான் இந்த இடத்த நான் சொல்றேன். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பரிகாரம் அதனுடைய எல்லாமே வந்து இந்த நெருப்பு தத்துவத்தில் ஒரு கிரகங்கள் இருந்து பாதிக்கப்படும் பொழுது. அதற்கு அடுத்தபடியா நிலத்தத்துவம், அப்ப நிலத்தத்துவத்துல வந்து ஒரு கிரகம் பாதித்திருக்கிறது அப்படின்னா அதற்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, அதாவது ரத்தினங்கள், புரியுதுங்களா, ரக்ஷைகள், ரக்ஷை அப்படின்னா வந்து தாயத்து, தெய்வங்களுடைய எந்திரத்தை வந்து நாம உருவேற்றி அடைத்து கட்டி கொள்ளக்கூடிய அமைப்பை நாம நிலத்தத்துவத்துல ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தா செய்யணும். அதற்கு பிறகு வந்து காற்று தத்துவம், காற்று என்பது வந்து ஆகாயத்தில் நமக்கு பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அடிப்படையை சொல்றது. சோ இந்த இடத்துல வந்து ஆகாயம் அப்படின்றது நம்ம கேட்கக்கூடிய வீட்டுல வந்து மணி, புரியறதுங்களா, அப்ப இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய பாடல்கள், அந்த கிரகத்தினுடைய பாடல்கள், அதே போல வந்து சகஸ்ரநாமங்கள், அஷ்டோத்திரங்கள், இதையெல்லாம் சொல்லும் பொழுது காற்று தத்துவத்தில் உள்ள, அதாவது உள்ள விஷயங்கள் வந்து இங்க சரியாயிடும். நீர் தத்துவம், அதுக்கப்புறம் நீர் வருது. அப்ப நீர் அப்படின்னா என்னன்னா, இந்த இடத்துல வந்து தர்மங்கள் செய்யணும். நீர் என்ன பண்ணணும், தர்மங்கள் செய்யணும். அதுல குறிப்பா நீர் அப்படின்னாலே உணவுதான். அப்போ உணவு தர்மத்தை விட இந்த உலகத்துல மிஞ்சியது வந்து வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. அப்போ நீர் தத்துவத்துல ஒரு கிரகங்கள் தோஷம் அடைந்து இருந்தால் அந்த கிரகத்திற்குரிய பொருளை நாம தானமாக நாம் வழங்கும் பொழுது கட்ட
கட்டாயமாக இதிலிருந்து நம்மால் விடுபட முடியும். இப்ப பிரச்சனை என்ன அப்படினா, இதுல எது நமக்கு தோஷம் அடைந்திருக்கிறது அப்படின்றதுல தான் இங்க பிரச்சனை. அதுக்கு நாம் மீண்டும் மீண்டும் அடிப்படையா மக்கள் கிட்ட அறிவுறுத்துற ஒரு விஷயம் என்னன்னா, ஜோதிடர் ஜாதகம் பார்த்து முடிக்கின்ற வரை, உங்களுடைய பிரச்சனைகளை துல்லியமாக அனுமானிக்கின்ற வரை, நான் இன்னமும் சொல்றேமா, நான் இன்னமும் ஜோதிட ஆராய்ச்சியாளர் தான், ஜோதிடத்தை கரைத்து கொடித்தவன் அப்படின்னு நான் சொல்லல. உங்களுடைய பலனை வந்து கிட்டத்தட்ட இதுதான் உங்களுடைய பிரச்சனை என்று அனுமானிக்கின்ற வரை யாருமே தயவு செய்து வாயை திறக்காதீங்க. இன்றளவும் நான் சொல்லிட்டு இருக்கேன். சோ அப்படி அந்த திறக்காத நிலை இருக்கும் பொழுதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய பரிகாரம் நம்மளுடைய வாழ்வியலில் ஒத்து போகிறதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறது. அப்புறம் நிறைய பேர் பரிகாரம் பண்ணும்பொழுது இன்னும் ஒரு சில தவறுகள் பண்றாங்க. முதல்ல பரிகாரம் செய்யும் பொழுது நமக்கு எதிரியானவரை கட்டாயமா வச்சுக்கப்படாது. இன்னைக்கு வீட்லயே நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து ஆப்போசிட்டா பேசுறாங்க இல்லையா, ஒரு பரிகாரம் செய்ய புறப்படும் பொழுது நமக்கு எதிரான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துபவரை அழைத்து செல்லக்கூடாது. பரிகாரம் செய்யும் பொழுது கட்டாயமாக தாய் தந்தையருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். பரிகார பொருட்களை வாங்கும் பொழுது கட்டாயமாக பேரம் பேச கூடாது. அதே போல பரிகார ஆலயங்கள் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அந்த ஆலயத்திற்கு போயிட்டு இன்னொரு ஆலயங்கள் கட்டாயமாக போக கூடாது. அதுல வந்து கிரக சேர்க்கைகள் என்ன ஆகிரும்னா மாறிடும். நான் மீண்டும் சொல்றேமா, இறைவன் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா இந்த 27 நட்சத்திரங்கள் 360 பாகையில் பறந்து விரிந்து இருக்கிறது. சோ இதனுடைய ஆயுதங்களுடைய நட்சத்திர வடிவங்களை தான் நம்ம இறைவனுடைய ரூபமாக பார்க்கிறோம். அதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனதில் அந்த பிம்பம் பதிகிறது, புரியுதுங்களா? அதுவே வந்து நமக்கு என்ன ஆகிறதுனா அந்த கிரகத்தினுடைய காரகத்தை அது அதிகப்படுத்துகிறது, புரியுதுங்களா? அப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்றாங்களே, இது என்ன அப்படின்னா, ஒருவர் வரும்பொழுதே அவர் எந்த கிரக தாக்கத்துல இருக்கிறார் அப்படின்றத நம்ம உறுதியா புரிஞ்சுக்கலாம். இப்ப எப்பொழுதுமே புன்சிரிப்போடயே இருந்துட்டு இருக்காருன்னா அவர் சுக்கரனுடைய கேரக்டர்ல இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நீண்ட தாடியோட அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னா வாழ்க்கையில் அவருக்கு வந்து விரக்தி இருக்கிறது அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த உருவத் தோற்றமே அவருடைய அனுமான பலத்தை கட்டாயமாக இங்க சொல்லிவிடும் என்பதும் அடிப்படையான உண்மை. அப்ப இந்த இடத்துல பரிகார வெற்றிகளை நாம இந்த மாதிரி ஐம்பூதங்களுடைய காரணிகள் கொண்டுதான் நம்ம வந்து வெற்றி பெற செய்யணும் அப்படின்றது அடிப்படையான உண்மை. நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே எல்லா இடங்கள்ல இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் வட்டாரத்துல நீங்க பார்க்கலாம். அந்த ஐம்பூதங்களை அடிப்படையாவில் ஆகமத்தில் அமைப்பதும் இந்த இடத்துல வாஸ்து அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல அழுத்தி குறிப்பிடுறேன். சோ வாஸ்து என்னும் செயல் இருக்கும் பொழுது இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்றதையும் நான் உறுதியா தெரிவிச்சுக்கிறேன். வரம் போன்ற விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. நன்றிமா. நேயர்களே, அடியேன் ஜோதிடம் ஜீவநாடி வாஸ்து வாயிலாக உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன். இப்பொழுதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனாவினுடைய காலகட்டத்தினால அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து டைரக்ட் கண்டிப்பா கிடையாது. ஸோ அதனால ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கிறது. அதே போல வெளிநாட்டவர்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முழுக்க முழுக்க ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நிறைய இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸ்க்கு இதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் வந்து ஓப்பன் செய்யப்படாது. ஸோ அதனால இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், மறக்காம மாஸ்க் போடுங்க.